ஆதித்தா எத்தனையோ சாதித்தாய் என்ற புகழ் மாலைக்கு சொந்தக்காரர் மறைந்த டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார். ஒரே காலகட்டத்தில் பல துறைகளில் சாதனை படைத்த இந்த சிங்கத்தமிழரை டிஜிட்டல் யுகத்தில் வாழும் இன்றைய தலைமுறையினர் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து தரப்பு மக்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட சிவந்தி ஆதித்தனாரின் வாழ்க்கை முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. தமிழ் பத்திரிகையுலகில் முடிசூடா மன்னர், தமிழ்நாட்டில் மாலை பத்திரிகைகள் தோன்றுவதற்கு முன்னோடி, இந்தியாவிலேயே அதிக வாசகர்களை கொண்ட நம்பர் ஒன் நாளிதழாக திகழும் தினத்தந்தியின் அதிபர், விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் பெருமையை சர்வதேச அரங்கில் உயர்த்தியவர், இப்படி பல பெருமைகளுக்கு உரியவராக திகழ்ந்தவர் சிவந்தி ஆதித்தனார். தென்பாண்டி சீமையில் உள்ள திருச்செந்தூர் அருகே காயாமொழி என்ற கிராமத்தைச் சேர்ந்த தினத்தந்தி நிறுவனர் சிவந்தி பாலசுப்பிரமணிய ஆதித்தனார் லண்டனில் பாரட்லா படித்து முடித்துவிட்டு சிங்கப்பூரில் குடியேறி வழக்கறிஞர் தொழில் செய்து வந்தார். இவரது மனைவி பெயர் கோவிந்தம்மாள். இத்தம்பதிக்கு 3 குழந்தைகள், ராமச்சந்திர ஆதித்தன், சிவந்தி ஆதித்தன், சரஸ்வதி. செல்வ செழிப்புள்ள சீப்பா ஆதித்தனார் கோவிந்தம்மாள் தம்பதியின் 2வது மகனாக கடந்த 1936 செப்டம்பர் 24 சிங்கப்பூரில் பிறந்தவர் சிவந்தி ஆதித்தன். 2 உலகப்போர் தீவிரமடைந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரிலிருந்து மனைவி குழந்தைகளுடன் தாயகமான தமிழ்நாட்டுக்கு திரும்பினார் ஆதித்தனார். மதுரையில் ஆதித்தனார் தந்தி நாளிதழை தொடங்கிய போது சிவந்தி ஆதித்தனாரின் ஆரம்ப கல்வி மதுரையில் தொடங்கியது. பின்னர் தந்தி நாளிதழ் சென்னையிலும் ஆரம்பித்த போது சிவந்தி ஆதித்தனாரின் கல்வி தலைநகருக்கு மாறியது. சென்னை மாநில கல்லூரியில் பிஏ படித்து முடித்தார். 1958 கல்லூரி படிப்பை முடித்த சிவந்தி ஆதித்தனாருக்கு பத்திரிகை துறையில் நிர்வாக பயிற்சி அளிக்க அவரது தந்தை சீப்பா ஆதித்தனார் முடிவு செய்தார். அப்போது சென்னை மயிலாப்பூரில் உள்ள கச்சேரி சாலையில் தினத்தந்தி அலுவலகம் இயங்கி வந்தது. அங்குதான் பத்திரிகை பணியை தொடங்கினார் சிவந்தி ஆதித்தனார். முதலாளி மாதிரி இல்லாமல் தொழிலாளி மாதிரியே பணிபுரியும்படி சிவந்தியாருக்கு தந்தையிடமிருந்து கட்டளை வந்தது. அதனை தட்டாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டார். தொழிலாளி அணியும் நீல நிற சட்டை அணிந்து முதலில் கம்போஸ்டர் எனப்படும் அச்சுக்கோக்கும் பயிற்சியை மேற்கொண்டார். அடுத்து காக்கி சட்டை அணிந்து பேப்பரை அச்சடிக்கும் மெஷினை ஓட்டும் வேலையை செய்தார். வியர்வை வழிய வழிய அழுக்கு காக்கி சட்டையுடன் மெஷின் ஓட்டி கற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தி பிரிவுக்கு சிவந்தி ஆதித்தனார் அழைத்துச் செல்லப்பட்டார். செய்தியாளராக பணியமர்த்தப்பட்ட சிவந்தி ஆதித்தனார் சென்னை அரசு பொது மருத்துவமனை, உயர்நீதிமன்றம், அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு செய்தி சேகரிக்க சென்றார். அவர் எழுதி கொடுத்த செய்திகளை ஆசிரியராக அவரது தந்தையே சரிபார்த்து செய்தியை கோர்வையாக எழுத கற்றுக் கொடுத்தார். பின்னர் எடிட்டோரியலில் அமர்ந்து உதவி ஆசிரியர்கள் எழுதும் செய்திகளுக்கு கச்சிதமாக தலைப்பு போட்டு கொடுத்தார். எடிட்டோரியலில் இருந்த சிவந்தியாருக்கு அடுத்த பணி காத்திருந்தது. செய்தி பிரிவில் பணி முடித்ததும் பத்திரிகை சர்க்குலேஷன் பணியை பார்க்கும்படி தந்தை ஆதித்தனாரிடமிருந்து உத்தரவு வந்தது. அலுவலகத்திலிருந்து வேனில் பத்திரிகைகளை கட்டுகள் கட்டி ரயில் நிலையங்களுக்கு அனுப்பும் பணியை மேற்பார்வையிட்டார். சில நேரங்களில் பேப்பர் கட்டுகளை சிவந்தி ஆதித்தனாரே தோளில் தூக்கி வேனில் ஏற்றினார். அதே வேனில் ரயில் நிலையத்துக்கு சென்று அங்கே பேப்பர் கட்டுகளை இறக்கி வைத்துவிட்டு திரும்பி வருவார். பத்திரிகை துறையில் முக்கிய பிரிவுகளை கையாளும் திறமை பெற்ற சிவந்தி ஆதித்தனாருக்கு தனியாக பேப்பர் தொடங்க ஏற்பாடு செய்தார் ஆதித்தனார். அதன்படியே 1959 ஜூலை மாதம் திருநெல்வேலியில் மாலை முரசு நாளிதழை சிவந்தி ஆதித்தனார் தொடங்கினார். சென்னைக்கு வெளியே பத்திரிகை தொடங்கிய போது நடத்த முடியுமா என்று பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் சிவந்தி ஆதித்தனாரின் முயற்சியால் மாலை முரசு வெற்றி முரசாக கொட்டியது. அடுத்த சில மாதங்களில் தினத்தந்தி நிறுவனத்தை கட்டி காக்கும் பொறுப்பை சிவந்தி ஆதித்தனாரிடம் வழங்கினார் சீப்பா ஆதித்தனார். தினத்தந்தியின் டைரக்டர் பொறுப்பை ஏற்ற போது சிவந்தி ஆதித்தனாருக்கு வயது 23. கடந்த 1961 சென்னை வேப்பேரியில் தினத்தந்தி தலைமை அலுவலகம் செயல்பட தொடங்கியது. புதிய கட்டிடத்தை பெருந்தலைவர் காமராஜர் திறந்து வைத்தார். அப்போது சிவந்தியாருக்கு வயது 25. மூத்த சகோதரர் ராமச்சந்திர ஆதித்தனாருக்கும் பங்கஜத்துக்கும் பெற்றோர் நிச்சயத்தபடி திருமணம் முடிந்த பின்னர் சிவந்தி ஆதித்தனாருக்கும் அமுதாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். சிவந்தி ஆதித்தனார் அமுதா தம்பதியினருக்கு மாலா, அனிதா ஆகிய இரு மகள்களும் பாலசுப்பிரமணிய ஆதித்தன் என்ற மகனும் பிறந்தனர். சொந்த ஊரான காயாமொழியில் ஆண்டுதோறும் நடைபெறும் முப்புடாதி அம்மன் கொடை விழாவில் குடும்பத்தினரோடு பங்கேற்பதை சிவந்தி ஆதித்தனார் வழக்கமாக வைத்திருந்தார். பத்திரிகை துறையில் பிரகாசமாக ஜொலிக்க விரும்பிய சிவந்தி ஆதித்தனார் தீவிர முயற்சி மேற்கொண்டார். அவரது விடாமுயற்சியால் இன்று தினத்தந்தி 16 மேற்பட்ட நகரங்களில் இருந்து வெளியாகி வருகிறது.
மாநிலங்களை கடந்தும் கடல் கடந்தும் தந்தி கோலோச்சி வருகிறது. சிவந்தி ஆதித்தனார் தமது 27வது வயதில் 1963 ஆண்டு கோவையில் தினத்தந்தி பதிப்பை தொடங்கினார். தமது 31வது வயதில் நெல்லையில் தினத்தந்தி பதிப்பை தொடங்கினார். தமது 32 வயதில் தினத்தந்தியின் வெள்ளி விழாவை 1968 ஆண்டு ஆகஸ்ட் 27 வெற்றிகரமாக நடத்தினார். அந்த விழாவிற்கு அப்போதைய முதலமைச்சர் அறிஞர் அண்ணா தலைமை தாங்கினார். பிறகு வேலூர், கடலூர், சேலம், பெங்களூரு, புதுச்சேரி, ஈரோடு, நாகர்கோவில், தஞ்சை, திண்டுக்கல்லில் தினத்தந்தி பதிப்பை சிவந்தியார் ஆரம்பித்தார். தமது 72வது வயதில் அதாவது 2008 ஆண்டு மும்பையில் தினத்தந்தியை சிவந்தி ஆதித்தனார் தொடங்கினார். மும்பை பதிப்பு தான் சிவந்தியார் தொடங்கிய கடைசி பதிப்பு என்பது நினைவுகூரத்தக்கது. தினத்தந்தியை தமிழில் நம்பர் 1 நாளிதழாக உயர்த்தி சாதனை படைத்த சிவந்தி ஆதித்தனார் மாலை முரசை தொடர்ந்து மாலை மலர் நாளிதழையும் தொடங்கினார். மாலை மலர் இந்திய மாலை நாளிதழ்களில் நம்பர் 1 உயர்ந்து தனி முத்திரை பதித்துள்ளது. கடந்த 1962 ஆண்டு ராணி வார இதழையும் 1968 ஆண்டு ராணிமுத்து என்ற மாத இதழையும் தொடங்கினார். அச்சு ஊடகத்தில் அடைக்க முடியாத இடத்தை பிடித்த சிவந்தி ஆதித்தனார் மின்னணு ஊடகத்திலும் பணியை தொடங்கினார். ஏர் மீடியா நெட்வொர்க் என்ற தொலைக்காட்சியை முதலில் தொடங்கி பின்னர் தந்தி டிவியை தொடங்கினார். 2012 தொடங்கப்பட்ட தந்தி டிவி இன்று மக்களின் மனங்களில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளது. பத்திரிகை துறையை ஒருபுறம் மேம்படுத்தினார் என்றால் மறுபுறம் விளையாட்டுத் துறையை செம்மைப்படுத்தினார் சிவந்தி ஆதித்தனார். ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 40 காலம் விளையாட்டுத் துறையில் முக்கிய பதவிகளை வகித்து அந்த துறை மேம்பாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்தவர். ஒவ்வொரு பிரிவுக்கும் அவர் செய்துள்ள சேவைகளை பட்டியலிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. கைப்பந்து விளையாட்டு என்றால் சிவந்தி ஆதித்தன் என்று இன்றும் போற்றி புகழப்படுகிறது. கைப்பந்து பிரபலமாகாத காலகட்டத்தில் 1971 ஆண்டு தமிழ்நாடு கைப்பந்து சங்க தலைவராக சிவந்தி ஆதித்தனார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் நாடெங்கிலும் பிரிந்து கிடந்த கைப்பந்து சங்கங்களை ஒருங்கிணைத்து 1977 ஆண்டு இந்திய கைப்பந்து சங்கத்தை உருவாக்கி அதன் தேசிய தலைவராக சிவந்தி ஆதித்தனார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுமார் 36 காலம் இந்திய கைப்பந்து சங்க தலைவராக சிவந்தியார் நீடித்தார் என்பது சாதனைக்குரியது மட்டுமல்ல, பெருமைக்குரியதும் கூட. சர்வதேச கைப்பந்து போட்டிகளில் பரிசு வழங்க 1986 ஆண்டு அழகான தங்க கோப்பையை உருவாக்கி சிவந்தி ஆதித்தனார் வழங்கினார். அந்த கோப்பைக்கு சிவந்தி தங்க கோப்பை என்று பெயர் சூட்டப்பட்டது. கைப்பந்து போட்டியை மேம்படுத்த உலகம் முழுவதும் கடந்த 1997 ஆண்டு 9 மையங்கள் அமைக்கப்பட்டன. சிவந்தியாரின் சீரிய முயற்சியால் சென்னையில் சர்வதேச கைப்பந்து பயிற்சி மையம் தொடங்கப்பட்டது. 1981 ஆண்டு ஆசிய கைப்பந்து கூட்டமைப்பின் நிர்வாக குழு இயக்குனர் பதவிக்கு சிவந்தியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது சேவையை பாராட்டி 1989 ஆண்டு சர்வதேச கைப்பந்து கூட்டமைப்பு சிவந்தி ஆதித்தனாருக்கு தங்கப்பதக்கம் வழங்கியது. கைப்பந்து போட்டியை பிரபலப்படுத்தியது போல கபடி போட்டியை உலக அளவில் பிரபலப்படுத்தியதில் சிவந்தி ஆதித்தனாருக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கபடியை சேர்க்க சிவந்தி ஆதித்தனார் பெரும்பாடுபட்டு பின்னர் வெற்றி பெற்றார். அவரது நிறுவனமான சன் பேப்பர் மில் கபடி அணி தமிழ்நாட்டின் பல ஊர்களுக்கு சென்று வெற்றி வாகை சூடி வந்தது. 1976 ஆண்டு சென்னை ரைபிள் கிளப் செயலாளர் பதவியேற்ற சிவந்தி ஆதித்தனார் கடந்த 37 அப்பதவியில் நீடித்தார். சென்னையை அடுத்த அலமாதியில் 14 பரப்பளவில் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தை சொந்த செலவில் சிவந்தி ஆதித்தனார் அமைத்து கொடுத்தார். 1979 ஆண்டு முதல் 1989 ஆண்டு வரை சிவந்தி ஆதித்தனார் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க தலைவராக பொறுப்பு வகித்தார். அவரது சேவைக்கு மணிமகுடமாக 1987 ஆண்டு இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுமார் 9 காலம் அந்த பதவியில் அமர்ந்த ஒரே சாதனை தமிழர் சிவந்தி ஆதித்தனார் மட்டுமே. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் ஆயுட்கால தலைவராகவும் சிவந்தி ஆதித்தனார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய நீச்சல் கழகத்தின் தலைவராக 1988 ஆண்டு முதல் 1998 சிவந்தி ஆதித்தனார் பொறுப்பு வகித்தார். 1995 ஆண்டில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் சென்னையில் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. சென்னையில் சர்வதேச போட்டிகளை நடத்த முடியும் என்று நிரூபித்தார் சிவந்தி ஆதித்தனார். 1990 ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் துணைத் தலைவரான சிவந்தி ஆதித்தனார் சுமார் 8 காலம் அப்பதவியில் நீடித்தார். அப்போது அவரது சிறப்பான பணி சர்வதேச விளையாட்டு அமைப்புகளின் பாராட்டுகளை பெற்றது. சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடி என்ற விருதையும் ஒலிம்பிக் ஆர்டர் ஆஃப் மெரிட் என்ற விருதையும் வழங்கி கௌரவித்தது.
தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் துணைத் தலைவராக 1993 முதல் நீண்ட காலம் சிவந்தி ஆதித்தன் செயல்பட்டார். சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கம், அங்கேயே நவீன உள் விளையாட்டு அரங்கம், எழும்பூர் ஹாக்கி மைதானம், நுங்கம்பாக்கம் டென்னிஸ் அரங்கம், வேளச்சேரி நீச்சல் குளம் ஆகியவை சர்வதேச தரத்தில் அமைய சிவந்தி ஆதித்தனார் வழிகாட்டியாக இருந்தார். சிவந்தியாரின் விளையாட்டுத்துறை சேவை காலங்காலத்துக்கு போற்றும்படி அமையும். பத்திரிகை துறை விளையாட்டுத்துறையில் எவ்வளவு ஆர்வம் காட்டினாரோ அதைவிட அவர் கூடுதல் ஈடுபாடு காட்டியது ஆன்மீக பணி. பழமையான கோயில்களை சீரமைத்து கட்டுவது, கோவில் முன்பு மண்டபங்கள் கட்டுவது, கும்பாபிஷேகம் நடத்துவது என்று ஆலய திருப்பணிகளுக்காக யார் வந்தாலும் வாரி வழங்கியதில் சிவந்தி ஆதித்தனாருக்கு நிகர் யாரும் இல்லை. சிவந்தி ஆதித்தனாரின் குலதெய்வம் திருச்செந்தூர் முருகன். இந்த கோவிலுக்கும் சிவந்தி ஆதித்தனாரின் குடும்பத்தினருக்கும் வரலாற்று தொடர்பு உண்டு. காயாமொழியை ஆண்ட மருதப்ப ஆதித்தன் என்ற குறுநில மன்னர் 1675 தேர் செய்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வழங்கியதாக வரலாறு கூறுகிறது. காலப்போக்கில் அந்த தேர் எரிந்து போனதால் சிவந்தி ஆதித்தனாரின் மூதாதையர்கள் புது தேர் செய்து திருச்செந்தூர் கோவிலுக்கு வழங்கினார்கள். இதனால் ஆண்டுதோறும் மாசி தேரோட்டத்தை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைக்கும் மரியாதை ஆதித்தனார் குடும்பத்துக்கு வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகே பக்தர்களின் வசதிக்காக தமது தாயார் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் பெயரில் திருமண மண்டபத்தை சிவந்தி ஆதித்தனார் கட்டி கொடுத்தார். சென்னை திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் சுற்று மண்டபம், முகப்பு மண்டபம், யாகசாலை, தங்கும் விடுதிகள், பக்தர்களுக்கான புதிய மண்டபத்தை சிவந்தி ஆதித்தனார் கட்டி கொடுத்தார். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் முகப்பு மண்டபம் கட்டி கொடுத்தார். மணலியில் ஐயா வைகுண்டர் கோவில் கட்ட நிதி வழங்கினார். 2004 திருச்செந்தூர் கோவில் அறங்காவலர் குழு தலைவராகவும் பின்னர் தமிழ்நாடு கோவில்கள் நிர்வாக வாரிய உறுப்பினராகவும் சிவந்தி ஆதித்தனார் பொறுப்பு வகித்தார். திருச்சியை அடுத்த குணசீலம் பெருமாள் கோவிலில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மனநல மறுவாழ்வு மையத்தை கடந்த 2003 சிவந்தி ஆதித்தனார் கட்டி கொடுத்தார். இதுபோல பல கோவில்களுக்கு நிதியுதவி அளித்து பக்தர்கள் பயன்பெறும் நலப்பணிகளை சிவந்தியார் செய்தார். இந்து கோவில்களுக்கு மட்டுமின்றி கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசலுக்கும் அவர் உதவியுள்ளார். பாளையங்கோட்டை ஆயுத போலீஸ் குடியிருப்பில் கிறிஸ்தவ தேவாலயம், அடைக்கலபுரம் தேவாலயம், நெல்லை செங்கோட்டை ஜும்மா பள்ளிவாசல் ஆகியவை சிவந்தியாரின் ஆன்மீக பணிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. சிவந்தி ஆதித்தனாரின் திருப்பணிகளுக்கு எல்லாம் சிகரமாக அமைந்தது தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலின் 9 நிலை கொண்ட 178 உயர ராஜகோபுர திருப்பணிதான். தமிழ் மன்னன் 2 பராக்கிரம பாண்டியன் கடந்த 1456 தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலை கட்டத் தொடங்கினார். அடுத்து அவரது தம்பி குலசேகர பாண்டியன் இக்கோவிலை தொடர்ந்து கட்டி கடந்த 1505 முடித்தார். பல ஆண்டுகள் கழிந்த பின்னர் சக்தி வாய்ந்த இடி தாக்கியதில் தென்காசி ராஜகோபுரம் இடிந்து நொறுங்கியது. சுமார் 220 காலம் மொட்டை கோபுரமாக காட்சியளித்த தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலை திருப்பணி செய்ய எந்த செல்வந்தரும் முன்வரவில்லை. 2 பராக்கிரம பாண்டியனாக வந்த சிவந்தி ஆதித்தனார் திருப்பணிகளை செய்ய முன் வந்தார். கடந்த 28/11/1984 தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் திருப்பணி குழு தலைவராக சிவந்தி ஆதித்தன் பொறுப்பேற்றார். ராஜகோபுரத்தின் முதல் நிலை கட்டுவதற்கான செலவை சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். அடியமைத்து கொடுத்தவரை முடியினையும் முடிக்க வேண்டும் என்ற பொன்மொழிக்கேற்ப கோபுரத்தின் 9 நிலை அமைப்பதற்கான செலவையும் 11 செப்பு கலசங்கள் அமைக்கும் பணியையும் சிவந்தியாரை ஏற்றுக்கொண்டார். திருப்பணிகளும் கோபுர கட்டுமான பணிகளும் நிறைவேறிய பின்னர் 25/6/1990 கோலாகலமாக குடமுழுக்கு விழா நடைபெற்றது. திருமுருக கிருபானந்த வாரியார் தலைமையில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் சிவந்தி ஆதித்தனாருக்கு பாராட்டு மழை பொழிந்தது. பராக்கிரம பாண்டியன் 50 கட்டிய ராஜகோபுரத்தை 6 கட்டி முடித்த பெருமை சிவந்தி ஆதித்தனாரையே சேரும் என்று வாழ்த்தி சிவந்தி ஆதித்தனாருக்கு 2 பராக்கிரம பாண்டியன் பட்டத்தை சூட்டி பக்த பெருகோடிகள் மகிழ்ந்தார்கள். பின்னர் 16 கழித்து தென்காசி கோவிலுக்கு திருப்பணிகள் செய்து கடந்த 17/3/2006 சிவந்தி ஆதித்தனார் குடமுழுக்கு நடத்த ஏற்பாடு செய்தார். தொட்டதெல்லாம் துலங்கும் என்பதை போன்று பத்திரிகை, விளையாட்டு, ஆன்மீகம், கல்வி என பல துறைகளில் முத்திரை பதித்த சிவந்தி ஆதித்தனார் அனைத்து அரசியல்வாதிகளிடமும் நெருங்கி பழகியவர். எழுத்தாளர்களை ஊக்குவிக்க ஆண்டுதோறும் தினத்தந்தி சார்பில் விருதுகளை வழங்கி சிறப்பிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தவர். திருச்செந்தூரில் கலைக்கல்லூரி, விளையாட்டுக் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி என கல்வி நிறுவனங்களை தொடங்கியவர். ஏழை மாணவர்கள் மற்றும் விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தில் விலக்கு அளித்து அவர்களின் முன்னேற்றத்துக்கு உதவியவர். இவரது அளப்பரிய சேவையை பாராட்டி மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்துள்ளது.
இதைத் தொடர்ந்து தமிழக அரசும் சிவந்தி ஆதித்தனாரை கௌரவிக்கும் வகையில் திருச்செந்தூரை அடுத்த வீரபாண்டியன் பட்டினத்தில் அவருக்கு மணிமண்டபம் கட்டி சிறப்பித்துள்ளது. போற்றுதலுக்குரிய வாழ்வை வாழ்ந்து மறைந்த சிவந்தி ஆதித்தனார் முன்னேறுபவர்களுக்கு முன்னோடியாக திகழ்பவர். சமுதாய மனவளர்ச்சிக்கும் அறியாமை இருளை அகற்றுவதற்கும் கல்வி மிகவும் அவசியம் என்றே தொலைநோக்குடன் உணர்ந்த என் தந்தையார் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் தாம் பிறந்த பகுதியிலேயே கல்லூரியை நிறுவினார்கள். அவர்களின் உயர்ந்த எண்ணம் ஈடேறே இன்று இப்பகுதி மக்களின் கல்விக்காக மேலும் 5 கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஐயா அவர்கள் உருவாக்கிய கல்லூரி தன்னுடைய கல்விப் பணியில் முன்னேறி இன்று 44வது ஆண்டு விழாவை கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கல்லூரி வாயிலாக வழங்கப்படும் நல்ல வாய்ப்புகளை மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதே என் விருப்பம்.